الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا صدق الله مولانا العليم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم حسين مني وأنا من حسين أحب الله من أحب حسينا صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ், சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும், அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியூங்கள், தபூ தாபியீங்கள், வலிமார்கள், மாதாக்கள், மஷாயிகுமார்கள், குறிப்பாக இந்த இடத்தின் நிஸ்தாபகர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுள்ள ஆண்டகை எஜமானுடைய பேரிலும், நம்மளையெல்லாம் ஆன்மீக வழியிலே வழிநடாத்தும் கண்ணியத்துக்குரிய ஷேஹுனா ஷம்சுல் உலமா இவல் ஆரிஃபீன் அப்துல் ரவுஃபில் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தல்லாஹுலில்லஹுல் ஆலி ஆண்டகை எஜமானுடைய பேரிலும், நம் அத்துணை பேரும் மீதலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் ஐத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறார்களோ அந்த கர்மங்களை எடுத்து நடக்கவும், எந்தெந்த கர்மங்களை கூடாது என்று தடை விதித்துள்ளார்களோ அந்த கர்மங்களை தவிர்ந்து நடக்கவும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சங்கையான முஹர்ரம் மாதத்திலே நாமெல்லாம் காலடி வைத்திருக்கிறோம். இந்த மாதத்திலே தான் செய்யிதனா சிபுத்துர் ரசூல், ஷஹீதே கர்பலா, இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட மாதமாக இந்த மாதம் வரலாற்றை சுமந்து வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, செய்யிதனா ஷஹீதே கர்பலா நாயகத்துடைய விடயத்தில் இன்று பலவிதமான மக்கள் இந்த சம்பவத்தை வைத்து வழிகட்டு போயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஒரு சாரார் ஹுசைன் ஷஹீதே கர்பலா நாயகத்துடைய அந்த கொலையை மையமாக வைத்து, அவருடைய ஷஹாதத்தை மையமாக வைத்து சஹாபாக்களை குறை கூறி, குலபாவுர் ராஷிதுங்களான சித்திகுல் அக்பர், உமர் ஹத்தாப், அதேபோன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்றவர்களை கூட குறை கூறி பேசித்திரியக்கூடிய ஒரு சிலர் இந்த சம்பவத்தை மையமாக வைத்து உருவாகியிருக்கிறார்கள். அதேபோன்று இன்னொரு சாரார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலான் அவர்களுக்கு தேவையில்லாத வேலை, அவர் ஏன் இன்னொருவருடைய ஆட்சியை பிடிக்கப் போக வேண்டும், அவர்கள் தற்கொலை செய்ததற்கு சமம், இது ஷஹாதத்து கிடையாது, அவர்களை தற்கொலை செய்து கொண்டது போன்றுதான் அவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்று இன்னும் ஒரு சாரார் இந்த சம்பவத்தை மையமாக வைத்து வழிகட்டு போயிருக்கிறார்கள், மார்க்கத்தை விளங்காமல் போயிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அஹ்லு சுன்னத்துவல் ஜமாத் ஆகிய நாங்கள் சரியாக இஸ்திகாமத்திலே இந்த சம்பவத்தை வைத்து, இந்த ஷஹாதத்தை வைத்து எல்லை மீறி போய் சஹாபாக்களை ஏசிவிடவும் கூடாது. செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் இப்படி நடந்தார்கள், ஏன் இப்படி அவர்கள் முன்னேறி சென்றார்கள் என்கிறதை புரிந்து கொள்ளாமல் அவர்களை தரக்குறைவாக பேசி வஹாபிகளாக நாங்கள் மாறிவிடவும் கூடாது.
நடுநிலையாக இந்த சம்பவத்தை முன்னோக்கி ஆராய்ச்சி செய்து இதனுடைய தெளிவுகளை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஷஹீதே கர்பலா சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது ஹுசைனும் மின்னி வானமின் ஹுசைன், ஹுசைன் என்னில் நின்றும் உள்ளவர், நான் ஹுசைனில் நின்றும் உள்ளவர், அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா, யார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் நேசிப்பானாக என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அதுபோன்று ஒரு தடவை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதுபா பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்திலே பாத்திமா நாயகியுடைய வீடு இருந்தது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வகான யம்ஷியானி வயஸுரானி, அந்த ரெண்டு பேரும் அறையிலே இருந்து வெளியேறி நடந்து வந்தார்கள். வயசுராணி, அவருடைய கால்களில் சரியான பலம் இல்லாமல், சின்ன பிள்ளைகள் தானே, விழுந்தார்கள். திரும்பி எழுந்து நடந்து வந்தார்கள், திரும்பி விழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு தஅவா செய்யும் பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை இடைநிறுத்திவிட்டு மிம்பரிலே இருந்து கீழே இறங்கினார்கள். ஓடிப்போய் ரெண்டு பேர குழந்தைகளையும் கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? சதக்கல்லா, அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான். அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் என்று சொன்னானே, அது உண்மைதான். நான் எவ்வளவு ஒரு முக்கியமான விடயத்தை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த விடயத்தை முடித்து என்னுடைய பேர குழந்தைகளை தூக்கும் அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, எனவே நான் அந்த கடமையை இடைநிறுத்திவிட்டு என்னுடைய குழந்தைகளை நான் தூக்கிக் கொண்டேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, மிம்பரிலேயும் அந்த ரெண்டு பேரையும் ஏற்றி பக்கத்திலே அமர்த்து வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகு பார்த்தார்கள். இது போன்ற நிறைய செய்திகள் அந்த சீதேவிகளை பற்றி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல் ஹுசைன் வல் ஹசன் வல் ஹுசைன் சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, அவ்விருவரும் சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்து பேரை மாத்திரமல்ல சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்கள், அருமை பேரர்கள் சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி கேட்டார், ஐயோ அஹ்லி பைத்திக்கு அஹப்பு இலைக்க யா ரசூலல்லாஹ், நாயகமே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மிக விருப்பமானவர்கள் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹசன் வல் ஹுசைன், எனக்கு என் குடும்பத்தில் மிக விருப்பமானவர்கள் யார் தெரியுமா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்றார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாயகத்துக்கு மிக விருப்பமானவர்கள் அந்த ரெண்டு சீதேவிகளும். அல்லாஹு தஆலா கர்ப்ப அறையில் தாயுடைய வயிற்றில் ஹுவல்லதி யுசௌவிருக்கும் ஃபில் அர்ஹாம், அவன்தான் எல்லா உருவங்களையும் உருவம் அமைக்கிறான். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டுமா? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவ அமைப்பிலேயே உலகத்தில் வாழ்ந்த சீதேவிகள். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமை பேரர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுமந்து வந்தார்கள். சித்தீக்குல் அக்பர் இடையிலே கண்டு சொன்னார்கள், யா ஷபீஹம் பின் நபி லஸ்த ஷபீஹம் பி அபீக், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஒப்பானவரே, நீங்கள் உங்களுடைய தந்தையை போன்றல்ல, உங்களுடைய உருவம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவத்தை போன்று என்று தந்தையுடைய முன்னே சொன்ன பொழுது அலியுன் யத பஸ்ஸம், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை கேட்டு சிரித்தார்களாம். அந்த அளவுக்கு
சஹாபாக்களையும் நாங்கள் குறை கண்டுவிடக்கூடாது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லித் தந்தார்கள், ஒரு காலம் வரும், என் குசூனா சஹாபி என்னுடைய அருமை தோழர்களை குறைவாக பேசுவார்கள், தரக்குறைவாக கதைப்பார்கள். அலா ஃபலா துஆக்கிலுஹும், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம், அவர்களோடு சேர்ந்து குடிக்க வேண்டாம், அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழ வேண்டாம். அவர்கள் ஜனாசாவாக கொண்டு வந்து பள்ளியிலே வைக்கப்பட்டால் அவருடைய ஜனாசா தொழுகையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு உங்களுடைய பெண்மணிகளை திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டாம், அவர்களுடைய பெண்மணிகளை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம் என்றார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலைஹிம் ஹல்லத்தில் அனா, அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிவிட்டது என்றார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலம் சகோதரர்களே, இது சஹாபாக்களை வாய் கூசாமல் குறை சொல்லி திரியக்கூடிய காலம். சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறை சொல்லுகிறார்கள், உமர் ஹத்தாப் நாயகத்தை குறை சொல்கிறார்கள், உஸ்மானே கனி நாயகத்தை குறை சொல்கிறார்கள். அல்லாஹ் எங்களுடைய ஈமான்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அந்த சீரேவிகளை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்களோ அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மகான்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக ஒரு பைத் படித்து வைத்திருக்கிறார்கள். அந்த பைத்தில் இடம்பெற்றிருக்கிறது, ஃபஹின்சரு சித்தீக்குன் வ ஃபாரூக் பின் சரு வ உஸ்மான் உஸ்தா வ ஸபாபத்து ஹைதரு அவர்கள் மோதிரவர்கள், பின்சர். உஸ்மான் ரலி அல்லாஹு தாலானவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் உஸ்தா, நடுவிரல். ஹைதரு, ஆள்காட்டு விரல். யார் தெரியுமா? சைதுனா அலியின் கர்ரம் அல்லாஹு வஜ்ஹா அலி அல்லாஹு தாலன் அவர்கள். இபுஹாமுனா ஹைருர் ரசூலி முஹம்மது, பெருவிரல். யார் தெரியுமா? எங்கள் தலைவர் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஐந்து விரல்களும் ஒவ்வொன்றாக இருந்தாலும், பருக்கை போன்று விளங்கினாலும், வேறு வேறாக விளங்கினாலும் ஒன்றுதான் என்று பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் சஹாபாக்களை, குலபாவுர் ராசிதீங்களை பார்க்க வேண்டும். மண்டலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த ஐந்து பேரும் ஒருவர் தான். சூரத்தில் வேலையாக இருந்தாலும் அதை, அந்த பருக்கை நாம் ஜெம்மாக்கி பார்க்க வேண்டும், ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும். இதே கருத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், அன தாருல் ஹிக்மா வ அலியுன் பாபுஹா, நான் ஞானத்தின் வீடு, அந்த வீட்டின் வாயல் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜுஹஹு என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற ஹதீஸ் கிதாபில் எப்படி இடம்பெற்றிருக்கிறது தெரியுமா? அன மதீனத்துல் இல்ம் வ அபூபக்கர் அசாசுஹா, நான் அறிவெண்ட பட்டினம், அறிவெண்ட வீடு, அதனுடைய அஸ்திவாரம் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுர்கள். வ உமர் ஹீதானுஹா, அந்த வீட்டின் சுவர்கள் யார் தெரியுமா? சைதுனா உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுர்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். வ உஸ்மானு சக்ஃபுஹா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுர்கள் அந்த வீட்டின் முகடு, கூரை என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். வ அலியின் பாபுஹா,
அந்த வீட்டின் வாயில் யாரு தெரியுமா? சையதுனா அலியின் கர்ரம் அல்லாஹு வஜுஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வீட்டில் நுழைவதாக இருந்தால் வாயிலின் மூலமாக நுழையுங்கள். அப்ப அந்த வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த அந்த ஞான வீடு, அந்த ஞான கடல், சித்திக்குல் அக்பர் என்ற அஸ்திவாரத்தை கொண்டு, உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ற சிவரை கொண்டு, உஸ்மான் கனி என்ற முகத்தை கொண்டு, கூரையை கொண்டு, அலியும் கர்ரம் அல்லாஹு வஜுஹா என்ற கதவை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரே ஒரு வீடு தான் அது. அதில் யாருக்கும் பிரித்து பேசுவதற்கு அனுமதி கிடையாது. அப்படி யாராவது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை மாத்திரம் ஏற்று அடுத்த சஹாபாக்கள் மூன்று பேரையும் புறக்கணிக்கிறார்களா? அவர்களுடைய ஈமான் குப்பையிலே சகோதரர்களே. சித்திகுல் அக்பருடைய ஈமானை, சித்திகுல் அக்பருடைய சுஹபத்தை யாராவது புறக்கணித்தால் அவன் காபிராக போயிடுவான். ஏன்? குர்ஆனிலே தரிப்படுத்தப்பட்ட சுஹபத்து அது. இது யகூலுடி சாஹிபிஹி லா தஹசன் இன்னல்லாஹ மானா. சௌர் குகையிலே சித்திகுல் அக்பர், நாயகமே எங்களை பார்த்து விடுவார்களோ என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்ட பொழுது என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சொல்கிறான் இந்த வரலாற்றை, இது யகூல் லி சாஹிபிஹி, அவருடைய சாஹிபுக்கு சொன்னார்கள், லா தஹசன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். சித்திகுல் அக்பருடைய சுஹபத்து குர்ஆனிலே வரிப்படுத்தப்பட்டது. அந்த சுஹபத்தை யார் மறுக்கிறாரோ, அவருக்கு குறை கூறுகிறாரோ, அவருடைய ஈமான் எல்லாம் குப்பையிலே சகோதரர்களே. அவர்கள் ஈமான்தாரிகள் கிடையாது. அதே போன்றுதான் சையதுனா உமர் ஹத்தாப் நாயகத்துடைய சுஹபத்தும், உஸ்மான் கனி நாயகத்துடைய சுஹபத்தும். சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்த நாங்கள் ஷியாக்கள் போடக்கூடிய தீனியை சாப்பிட்டு விடவும் கூடாது, வஹாபிகள் போடக்கூடிய தீனியையும் சாப்பிட்டு விடக்கூடாது. இமாம்கள் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்ப முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? அவர் ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னால் அல்லது ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை எழுதின ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவுக்கு உள்வாங்கப்பட்ட ஒரு சஹாபி, ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உதாரணத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்கிறார். சொன்ன உடனே மௌத்தாகிவிட்டார். இன்னொருவர் 1000 வருடம் சுஜூதிலேயே விழுந்து கிடக்கிறார். இப்ப யார் சிறந்தவர்? 1000 வருடம் சல்லல்லாசமுடைய சுகுபத்து இல்லாமல் சுஜூதிலே விழுந்து கிடந்தவர் சிறந்தவரா? சல்லல்லாசலம் அவர்களுக்கு முன்னால் அவர்களை கண்டு அந்த மலகருள் அத்தம்மை ரசித்து அந்த மலகருள் அத்தம்முடைய முன்னிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவன் சிறந்தவரா என்று கேள்வி கேட்கப்பட்டால் சுன்னத்து வல் ஜமாத்தினர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமா? நாயகத்துடைய முன்னால் கலிமா சொல்லி ஒரு நிமிடத்தில் வபாத்தாகினாரே, அவருடைய சிறப்பை அடிப்பதற்கு மிஞ்சுவதற்கு யாருமே இல்லை சகோதரர்களே. அதுதான் சிறந்த காலம். அல் மலுகருள் அத்தம் உலகத்திலே நடமாடிய காலம் அல்லவா அது? அந்த காலத்தை மிஞ்சுவதற்கு காலம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ இவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரேஷ்டமான ஒரு சஹாபி, அவர்களை நமக்கு குறை காண முடியாது. குறை கண்டால் நாங்கள் சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் கிடையாது. அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவரா, இல்லாவிட்டால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவர்களா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல் உமரு சானி என்று பெயர் பெற்றவர்கள், இரண்டாவது உமர் என்று பெயர் பெற்றவர்கள். யார் சிறந்தவர் என்று கேட்கப்பட்டது, அவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு இருக்கும் பொழுது முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய மூக்கிலே நுழைந்த அந்த தூசி இருக்கிறதே, அது 1000 உமர் இப்னு அப்துல் அஜீஸை விட சிறந்தது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது அவருடைய மூக்கிலே பட்ட அந்த தூசி. அப்ப பாருங்கள் சஹாபாக்களுடைய தரத்தை. சஹாபாக்களுக்கு உரு சொல்லலாமா?
சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாம் கருத்து பேசலாமா? இதா துக்கிரா சஹாபி அம்சிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களை பற்றி உங்களிடத்தில் குறை கூறப்பட்டால் நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களை தடுத்துக் கொள்ளுங்கள், பேசாதீர்கள் என்றார்கள் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அல்லாஹ் ஹி சஹாபி, என்ற சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மன் ஆதாகும் பக்கது ஆதானி, என்னுடைய அருமை தோழர்களை நோவித்தவன் என்னை நோவித்தவன் ஆவான் என்றார்கள் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே சைதுனா ஷஹீதே கர்பலா நாயகத்துடைய விடயத்தை வைத்து நாம் எந்த சஹாபாக்களையும் குறை சொல்லிவிடக்கூடாது. வஹாபிகள் எல்லாவற்றிலையும் குறை பேசுபவர்கள் தானே. இந்த சம்பவத்தை வைத்து அகலு பைத்தினர்களே உலகத்தை விட்டு இல்லாமல் போய்விட்டார்கள் என்ற ஒரு கருத்தை பரப்புகிறார்கள். அது அபாண்டமான பொய். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸோடு முட்டக்கூடிய பொய். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மஹ்தியு மின் நித்ரத்தி மின் அவுலாதி ஃபாத்திமா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய ஃபாத்திமாவுடைய பிள்ளைகளிலே உருவாகுவார். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இறுதி நாளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவியாக வருபவர்கள். அகலு பைத்தினர்கள் முடிந்தால் எப்படி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஃபாத்திமா நாயுடைய பிள்ளைகள வர முடியும்? அபு தாவூதிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப வஹாபிகளுடைய வாதமும் பொய். அப்ப ஏன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவர்கள் இந்த தருணத்தை முன்னோக்கி சென்றார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்த விடயங்கள். உம்முல் ஃபலல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு கண்டீர்கள் என்று சொன்னார் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே, ஒரு மோசமான கனவு நாயகமே, என்ன கனவு என்று சொல்லுங்களே பார்க்கலாம். ரஐது கஅன்ன கிதஅதம் மின் ஜஸதிக குதியத் வபுலியத் ஃபீ ஹிஜ்ரி, நாயகமே உங்களுடைய மேனியில் ஒரு துண்டு வெட்டப்பட்டு என் மடியிலே வைக்கப்படுவது போன்று நான் கண்டேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஐதி ஹைரா, நல்ல கனவு கண்டிருக்கிறாய். நல்ல கனவா நாயகமே? என்ன அர்த்தம் இதனுடைய? தலிது ஃபாத்திமா இன்ஷா அல்லா உலாமன், ஃபாத்திமா நாயகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். என்ன கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தை என்று சொல்ல முடியுமா? முடியாது என்று வஹாபிகள் சொல்கிறார்களே. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மகள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார், அந்த குழந்தை உங்களுடைய மடியிலே வைக்கப்படும். இதுதான் இந்த கனவுடைய அர்த்தம் என்றார்கள். அதே போன்று ஃபாத்திமா நாயகி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை பெற்றெடுத்தார்கள். உம்முல் ஃபலல் நாயகத்துடைய மடியிலே வைக்கப்பட்டார்கள். உம்முல் ஃபலல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குழந்தையை தூக்கி கொடுத்தார்கள். உம்முல் ஃபலல் நாயகம் சொல்கிறார்கள், அப்பொழுது நான் அங்கே இங்கே திரும்பி பார்த்தேன். பார்த்து விட்டு நாயகத்தை பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் கண்ணீரை கொட்டி கொண்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், ஏன் நாயகமே அழுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள். அக்பரனி, எனக்கு சொன்னார்கள், அன்ன உம்மத்தி சதத்துலு இப்னி ஹாதா, ஏந்த உம்மத்தி இந்த குழந்தையை கொல்லுவார்களாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார்கள். எங்கே கொல்லப்படுவார்? அந்த கொல்லப்படக்கூடிய மண்ணை எனக்கு கொண்டு வந்து காட்டிவிட்டு செல்கிறார்கள் என்றார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே பதிவாயிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீர்க்க தரிசன முன்னறிவிப்பை பாருங்கள். இன்னொரு விஷயத்தை நாம் இந்த ஹதீஸில் விளங்கணும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டவர்கள் காபிர்களா சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல தேவையும் இல்லை. சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் எவரும் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையை பாருங்கள், இன்ன உம்மத்தி, ஏண்ட உம்மத்து, சதக்துல் இப்னி ஹாதா, ஏண்ட இந்த குழந்தையை கொள்வார். இப்ப கொண்டவர்கள் யார்? பாவிகள். பெருமொரு பாவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை எப்படி முழிக்க போறார்களோ தெரியாது சகோதரர்களே. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டவர் யார்? வஹ்ஷி ரலியல்லாஹு சஹாபி, அவர் புற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால
அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சன்னிதானத்திலே வந்து நின்ற பொழுது நீங்களா வஹ்ஷி என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம் நாயகமே, நீங்க தானே என்று சாட்சியம் கொண்டீர்கள். ஆம். கைபு அன்னி வஜஹக் ஃபஇன்னி லா உஹிப்பு அன் அரா மன் கத்தலல் அஹிப்பா. நீங்க என் முகத்துக்கு முன்னு வராதீர்கள், உங்களோட முகத்தை மறைச்சு கொள்ளுங்கள். இந்த நேசர்களை கொண்டவர்களை நான் பார்க்க விரும்ப மாட்டேன் என்றார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த செய்தியை கேட்டவுடனே வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் வரை அன்னலம் பெருமானார் அவருடைய முன்னுக்கு வரவில்லை, பயந்தார்கள். நான் நாயகத்துக்கு முன்னால் போய் அந்த சம்பவத்தை யாவப்படுத்தி விடக் கூடாது என்று பயந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்னலம் பெருமானாருடைய முன்னுக்கு வரவில்லை. இஸ்லாம் இன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கபலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு ரொம்ப துரோகம் செய்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையிலே பையத்து செய்து சொன்னார்கள், நாயகமே நான் ரொம்ப அநியாயம் செஞ்சிட்டேன், இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா நாயகமே? சல்லல்லாசுமார்கள் சொன்னார்கள், ஏன் இதை பத்தி யோசிக்கிறீர்கள்? இன்னல் இஸ்லாம யஹதிமுமா கான கபலா, இஸ்லாத்துக்கு முன்னால செஞ்ச பாவங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுகிறது ஏற்கிறதோட தூளா போயிடும், ஒரு பாவமும் கிடையாது. இப்போ வஹ்ஷி அலி அல்லாஹு தாலானவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் தான் ஹம்சார் அலி அல்லாஹு தாலானவர்களை கொலை செய்தார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமா இல்லையா? இந்த கருத்தை சொல்லி தந்தவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே, இது நாயகத்திற்கு தெரியவா? என்றாலும் பாருங்கள், நீங்க உங்களோட முகத்தை எனக்கு முன்னுக்கு வைக்காதீர்கள், என் நேசர்களை கொலை செய்திருக்கிறீர்கள், நான் உங்களை பார்க்க விரும்ப மாட்டேன் என்றார்களே. பின் இதனுடைய தத்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உள்ளத்திலே இருந்த அந்த இரக்கம் சகோதரர்களே, மௌத்தாயினால் யாருடைய மரணத்துக்காகவும் அழாதீர்கள் என்று சொல்லி தந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குழந்தைகளில் ஒருவர் மரணித்து கபரிலே வைக்கப்படும் பொழுது அழுதார்கள். ஏன்? அந்த இரக்கம். அல்லாஹு தஆலா அடியார்களுடைய உள்ளத்திலே போட்டுள்ள பதித்துள்ள அந்த இரக்கம் சகோதரர்களே. சைதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்ர் யுத்தத்திலே காபிருடைய பக்கத்திலே இருந்து கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள், சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதார்களாம், அழுதார்கள். அவருடைய அழுகை சத்தத்தை கேட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு முழுக்க தூங்கியதில்லை. ஏன்? சாச்சா என்ற பாசம். சைதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் சகோதரர்களே? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாக்கை நீட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஷஹீதே கர்பலாவுடைய தாகத்தை தீர்த்து வைப்பதற்காக. ஆனால் இந்த யசீதுடைய பட்டாளம் மூன்று நாட்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஃபுராத் நதி பக்கத்திலே இருந்தும் தண்ணீர் குடிப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை. எவ்வளவு பெரிய கொடூரம் இது! எப்படி இருப்பார்கள் நாயகத்துடைய முகத்திலே? தாபியங்களில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு தாபியின் இப்ராஹிம் அன் நுஹை ரலியல்லாஹு தஆலாவர்கள் சொல்கிறார்கள், நான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவர்களை கொலை செய்பவர்களுடைய கூட்டத்திலே இருந்திருந்தால், பின்பு நான் சொர்க்கத்திலே நுழைந்திருந்தால் லஸ்தஹயைது அன் அதுஹுலல் ஜன்னா, நான் சொர்க்கத்திலே நுழைய வெட்கப்படுவேன் என்றார்கள். ஏன்? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரக்குழந்தைகளை கொலை செய்வதற்கு உதவி செய்துவிட்டு நாயகத்துடைய முகத்திலே நான் எப்படி முழிப்பேன் என்று கேட்டார்கள். யசீத் உபைதுல்லா இப்னு ஜியாத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய களத்து வேறாக வெட்டப்பட்டு உடம்பு வேறாக, உடம்பிலே பல வால் வெட்டுக்கள், அம்பு குத்துக்கள், தலையை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலை மாத்திரமல்ல சகோதரர்களே, அவர்களோடு 80 லட்சம் பேர் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுகள் சொன்னார்கள் அவர்களை பார்த்து, இவர்கள் என்னைத்தான் நாடுகிறார்கள், இரவு நேரத்தில் நீங்க பேசாம உங்களோட பாட்டில் போயிடுங்களே என்று. என்ன தெரியுமா சொன்னார்கள்? நாயகமே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை பேரர்கள் கொலை செய்யப்பட போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு நான் எப்படி எங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழலாம்?
அந்த வரலாற்று பதிவு எங்களுக்கு தேவையில்லை. உங்களோடு சேர்ந்து எங்கள் உயிர் போனதற்கு பின்னால் தான் நாயகமே உங்கள் உயிர் போக வேண்டும் என்று நின்றார்களே. அந்த சீதேவிகளுடைய களத்தும் வீரமாக வெட்டப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. யதீதும் உபைதுல்லா இப்னு ஜியாதும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய முகத்திலே ஒரு ஈட்டியை குத்தி கேவலப்படுத்தினான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த காட்சியை கண்டவுடனே வந்து என்ன தெரியுமா சொன்னார்கள், யசீதே, உபைதுல்லா இப்னு ஜியாதே, நீங்கள் என்ன அநியாயம் செய்கிறீர்கள் தெரியுமா? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறேன், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தனது வலது தொடையிலே வைத்து, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தனது இடது தொடையிலே வைத்து, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஸ்தௌதிஉக ஹுமா வஸாலிஹல் முஃமினீன், யா அல்லாஹ், என்னுடைய இந்த இரண்டு குழந்தைகளையும் உனக்கு நான் அடைக்கலமாக வைக்கிறேன், நீதான் பாதுகாக்க வேண்டும். இவர்களை மாத்திரமல்ல, சாலிகான மூமிங்களையும் நான் அடைக்கலமாக வைக்கிறேன் என்று அடைக்கலம் வைப்பதை நான் என்னுடைய காதால் கேட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடைக்கலத்தை நீங்கள் எப்படி பாதுகாத்தீர்கள் என்று கேட்டார்கள். வாய் ஒத்தி போனார்கள். சகோதரர்களே, மிக மோசமான ஒரு கொலை. ஆனால் கௌசல்லால முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவர்கள் சொல்கிறார்கள், இதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், அந்த நாளை கௌரவப்படுத்துங்கள், நோன்பு பிடியுங்கள், தர்மங்கள் கொடுங்கள். ஏன், அது 10 நபிமார்கள் சங்கைப்படுத்தப்பட்ட நாள். அந்த நாளிலே எங்களுடைய பாட்டனார் சையீதுனா ஹுசைன் ஷஹீதே கர்பலா நாயகத்துடைய ஷஹாதத்தை எல்லாம் வைப்பதன் மூலமாக அவர்களுக்கு சிறப்புக்கு மேலால் சிறப்பை கொடுத்தானே, அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள், அதை நினைத்து நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள், தான தர்மங்கள் கொடுங்கள், அவருடைய புகழ்களை பாடுங்கள், பேசுங்கள் என்று எங்களுடைய தரீக்காவுடைய இஸ்தாபகர் ஓதுல் ஆலம் வஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முத்தபி சுன்னா என்று பெயர் பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை ஏதோ அதுதான் அவர்களுடைய வழிமுறை. புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவா இருக்கிறது. அது எப்படி தெரியுமா அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது? இஹ்ராம் கட்டின ஒருவர், ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டின ஒருவர் ஈயை கொள்ளலாமா, நுழம்பை கொள்ளலாமா, அப்படி கொண்டு அந்த இரத்தம் உடம்பிலே பட்டுவிட்டால் என்ன சட்டம் என்று ஒருவர் வந்து கேட்டான். இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோமா இல்லையா? அவங்க பதில் எப்படி தெரியுமா சொல்கிறார்கள், மின்னாயின நீங்க எங்க அப்பா ஊரு என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அனமின் இராக், நான் இராக் வாசி என்றார்கள். உடனே அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், உந்துரு இலாஹாலா, இவரை பாருங்க, எஸ் அலு அன்கத்திலில் துபாப், ஈட்களை கொலை செய்வதை பற்றி கேட்கிறார்கள். வக்கது கத்தலு இபுன பிந்தி ரசூலில்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளுடைய மகனை கொலை செய்துவிட்டு ஈக்களை கொல்றதுடைய சட்டத்தை கேட்கிறார்கள் என்று பதில் சொன்னார்களாம். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாயிருக்கிறது. என்ன அர்த்தம்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த கொலையை, கொலை செய்தவர்களை அந்த காலத்திலே இருந்த பெரும்பெரும் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை மறுத்து பேசினார்கள், அதை எதிர்த்து பேசினார்கள். ஆனால் அவர்களும் கொலை செய்யப்படுவார்களோ என்கிறதை பயந்து ஒரு பாணியில் அவர்கள் போய்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த அடைக்கலம் வீணாக போனது. அந்த கர்பலா, அன்று தொடங்கிய கர்பலா, அந்த கர்பலாவுடைய போராட்டம் கியாமம் வரைக்கும் இருக்கும். சகோதரர்களே, இன்றும் நாம் அந்த போராட்டத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மை தத்துவமான வஹ்தத்துல் வுஜூத் தத்துவத்தை எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாயி நாயகம் போதித்ததற்காக எங்களிடத்தில் என்ன பிரதிபலன் எடுத்தார்கள்? அவர்கள் என்ன பிரதிபலன் எதிர்பார்க்கிறார்கள்? ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கம் உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு
சூபிசத்தின் அடிப்படை மக்கள் தெளிவுற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை போதித்ததனால் இன்றும் கர்பலாதான் சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில். யசீதுடைய படை யார்? ஜம்மியத்துல் உலமா. இந்த புர்தத் பத்துவாவை ஏற்றுக்கொண்டவர்கள். யசீதுடைய நாசப்படை. இந்த பத்துவாவுக்கு யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களோ, கொலை என்றால் என்ன? உசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்து அது ஒரு விதமான கொலை. ஒரு முஸ்லிமை பார்த்து காபிர் என்று சொல்வது, முர்த்தத் என்று சொல்வது, மதம் மாறியவர் என்று சொல்வது கொலைதான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குஃபுருல் முஸ்லிமி கக்கத்திலிஹி. ஒரு முஸ்லிமை காபிர் என்று சொல்வது கொலைதான் என்றார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க ஷஹீதா கர்பலாவுடைய களத்திலே இருந்தால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பக்கத்திலே இருந்திருப்போம் என்று நினைக்கிறோமே. இன்று நாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பக்கத்திலே தான் இருக்கிறோம். இந்த தத்துவம் எல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாயிலாக அகலு பைத்தினர்களின் மூலமாகத்தான் வெளிப்பட்டது. சகோதரர்களே, ஜீனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலாவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், மாணிக்கம் போன்ற இல்முகளை நான் மறைக்கிறேன். நான் அதை வெளிப்படுத்தி சொன்னால் என்னை கொலை செய்வது ஆகும் என்று சொல்லிவிடுவார்கள். பாக்கிர் அலி அல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள்? அவரிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்க அல்லாஹ்வை கண்டீங்களா? வகைப ஆபுது ரப்பன் லம் அரஹு, காணாத அல்லாஹ்வை நான் எப்படி வணங்குவேன் என்று கேட்டார்கள். காணாத அல்லாஹ்வை நான் எப்படி வணங்குவேன் என்று கேட்டார்கள். சகோதரர்களே, வஹ்தத்துல் வுஜூத் கொள்கை, அது கர்பலாவுடைய யுத்தம் தான். அந்த கொள்கையை ஏற்றதனால், அந்த கொள்கையை பேசியதால் யாரெல்லாம் முர்த்தத் பட்டம் கொடுக்கப்பட்டு, குஃப்ரியத்து பட்டம் கொடுக்கப்பட்டு ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் ஷஹாதத்துடைய தரஜாவிலே இருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய அந்த ஐக்கியத்தை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். நாம் ஒன்றுபட வேண்டும். ஒரே கோட்பாட்டுங்கில், ஒரே தலைமைத்துவத்தின் நாம் இயங்க வேண்டும். நாம் எல்லோரும் முத்துக்கள். முத்துக்கள் என்றால் என்ன? எங்கள்ட்ட என்ன பொறுமதி? நான் பெரிய பிசினஸ் மேன் என்பதனால் முத்தா? நாம் பெரிய அறிவாளிகள் என்பதனால் முத்தா? நாம் பெரிய பட்டதாரிகள் என்பதனால் நாம் முத்துக்களா? இல்லை, நாம் ஒரு கொள்கைக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எங்களை இடைநிறுத்துவதற்கு, தடுப்பதற்கு பல திட்டங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஃபத்துவா வைரஸ்கள் பரப்பி விடப்பட்டிருக்கிறது. நாம் பயப்படக்கூடாது. ஒரு ஃபத்துவா அல்ல, ஆயிரம் ஃபத்துவா தரட்டும். ஒவ்வொரு ஃபத்துவாவுக்கும் நமக்கு தரஜா கூடிட்டே போகும். அல்லாஹ் இடத்துல எங்கட மார்க்ஸ் உயர்ந்துட்டே இருக்கும். அப்ப இந்த ஃபத்துவாவுக்கு உள்வாங்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் முத்து. இந்த ஒவ்வொரு முத்துக்கும் பெருமதி இருக்கிறது. ஆனால் அந்த பெருமதியை இன்னும் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒன்றுபட வேண்டும். ஒரு கோர்வையில் நாம் இயங்க வேண்டும். பூசரி இமாம் புர்தா ஷரீஃபாவில் என்ன சொல்கிறார்கள்? ஃபத்துர்ரு ஃபத்துர்ரு யஸ்தாது ஹுஸ்னவ வஹுவ முந்தலிமு. அதுக்கு முன்னால் ஒரு அடி இருக்கிறது, அது வியாபகம் இல்லை. ஒவ்வொரு முத்தும் பொறுமதிதான். அந்த முத்து தனித்தனியாக இருந்தாலும் பொறுமதிதான். ஆனால் அந்த முத்து கோர்வையாக, ஒரே கோர்வையில் இருக்கும் பொழுது யஸ்தாது ஹுஸ்னன், இன்னும் அழகு அதிகரிக்கிறது என்று சொல்லி தந்திருக்கிறார்களே. அந்த அடிப்படையில் நாம் ஒன்றுபட்டு சுன்னத்து வல் ஜமாத்தை காப்பதற்கு, சூபிசத்தை நாம் காப்பதற்கு, அதை நாம் எங்களுடைய எதிர்கால சந்ததியிடத்திலே ஜாக்கிரதையாக பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் எதை விட்டு கொடுத்தாவது எங்களுடைய ஒற்றுமை என்ற அந்த கோர்வையை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதை இந்த ஹுத்பாவில் நாம் பாடமாக கேட்டு முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், எங்களுடைய அனைத்து தௌஹீத் சமூகத்தினர்களுடைய பாவங்களையும் மன்னித்திருவாயாக. எங்களுடைய உடல் நோய்கள், உள நோய்கள் அனைத்துக்கும் நீ
கைப்பற்றப்படுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.